എല്ലാവർക്കും വണക്കം. ഞാൻ നടികെ ചാൻമില. ഷൈനു ചവക്കാരൻ സാർ വന്ന് ഫസ്റ്റ് വന്ന് എന്നെ കൂപ്പിടത് വന്ന് പോയിന്റ് റേഞ്ച് അപ്പം പണ ഒരു മലയാള പടത്തുക്കാ. സോ എപ്പോമേ മലയാളം ഞാൻ നെറിയ പടം പണിയിരിക്കാൻ മുന്നാടി, ബട്ട് അതേമാതിരി ഒരു പടമായിരിക്കും നെച്ച് പോണേ, ബട്ട് അത് ഇല്ല. ഇപ്പോൾ ഇരിക്കുന്ന അത് ലേറ്റസ്റ്റ് ജനറേഷനുക്ക് ഏത്ത മാതിരി ഫാസ്റ്റാണ് പടം. ഞാൻ രണ്ടു നാൾ ഷൂട്ടിംഗ് പണവനേ ഷൈനു സാറെ കൂപ്പിട്ട് കേട്ടേ, ഇപ്പം നീ തെലുങ്ക് സ്പീഡിൽ എടുക്കുന്ന മലയാള പടം ഞാൻ ഫസ്റ്റ് ടൈം പാകേ. എല്ലാം ടക്ക് ടക്ക് ടക്ക്ന്ന് എല്ലാം ടേക്ക് ചുമ്മാച്ചു. ഇന്ന് മോണിറ്ററുക്ക് ടൈം കിടയാത്, അത് ലെങ്തി ലെങ്തി ഡയലോഗ് കിടയാത്, ക്രിസ്പൻ ഇൻട്രസ്റ്റിംഗ്, അതായത് യങ്ങർ ജനറേഷൻ പാകക്കൂടി ഇൻട്രസ്റ്റിംഗാണ് സബ്ജെക്ട്സ്. ഷൈനു സാറുടെ സെലക്ഷൻസ് എല്ലാമേ അപ്പിതാണ്. അതേ മാത്രം വെള്ളി മേഘം സ്ക്രിപ്റ്റ് சொன்னார், ഇത് திருப்பி ஒரு த்ரில்லர். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோவா இருக்கிற மலையாளம் பேக்ரவுண்டே சார் கிடையாது. உண்மையிலே சொல்ல போனா அவர் மலையாளியா இருந்தாலும் மனசளவுல அவர் தமிழ் தான். ஸோ தமிழ் தெலுங்குக்கு ஏத்த ஒரு டைரக்டர். மற்றும் ரொம்ப என்கரேஜ்மெண்ட். இப்போ நம்ம டயர்டா போய் இருந்தாக்கா கூட சிரிச்சுக்கிட்டே வாங்க மேடம், அவர் சொல்றதை பார்த்தாலே நம்ம ஃப்ரெஷ் ஆயிடுவோம், ஆக்டிவ் ஆயிடுவோம். ஸோ அதனால எல்லாருமே வந்து நல்ல ஊக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர். மத்தியில் சில பேர் சும்மனாச்சும் தமிழ் படம் எடுக்கணும்னு போய் சொல்லுவாங்க. தமிழில் நாங்கள் படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறோம், தமிழ் ரொம்ப பிடிக்கும்னு. பட் ஷைனு சாரை பொறுத்த வரைக்கும் மனசார தமிழ் படம் எடுக்கணுன்றது அவருடைய ஆசை. தொடர்ந்து நிறைய தமிழ் படங்கள் எடுக்க அவர் பிளான் பண்ணிகிட்டு இருக்காரு. கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு கம்மிங் அப் பர்சனுக்கு யூ ஹாவ் டு கிவ் அ ஹெல்பிங் ஹேண்ட். இன்ஃபேக்ட் ஷைனு சார் கல்யாணம் பண்ணதும் ஒரு தமிழ் பொண்ணு தான். ஸோ உண்மையிலே தமிழ் மேலே அவருக்கு ஒரு கம்பேஷன் பேஷன் இருக்குது. அது மட்டும் எல்லா ஏஜ் குரூப்ஸும் பார்க்க த்ரில்லிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்ஸை எடுத்து சொல்கிறேன். ரொம்ப லேகாக ஸ்லோவாக போகிற சப்ஜெக்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்காது. இன்ஃபேக்ட் நான் நடித்த நிறைய மலையாள படங்கள் பார்க்கும் போது கூட எனக்கு பிகினிங் ஸ்டேஜஸில் நான் பண்ண படம்லாம் பார்த்தா ரொம்ப சம்டைம்ஸ் பார்க்கும்போது போர் அடிக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு நடித்த போது இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம வரோமே அப்படின்னு பார்த்துட்டோம். பட் ரெண்டாவது வாட்டி மூணாவது வாட்டி இப்போ ரீசெண்டாக பார்க்கும்போது ஸ்பீடு கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுச்சு அந்த படங்களில். பட் இவர் படம் பார்த்தாக்கா ஃப்ரேம் டு ஃப்ரேம் இன்ட்ரெஸ்டிங்காக அந்த மாதிரி பண்ணக்கூடிய டைரக்டர். அண்ட் பாட்டுங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படத்தில். மட்டும் இல்லை, நம்ம ராமச்சந்திரன் சார் என் ஹஸ்பண்டாக நடிச்சிருக்காரு. ஸோ ஐ ஹவ் டன் ஹிஸ் ஒய்ஃப் கேரக்டர். நான் தான் ஹீரோ கௌரிஷுடைய மதராக பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கேரக்டர் கொடுத்தாரு. இப்போது பாயிண்ட் ரேஞ்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டீஷியன் அம்மா, இது பார்த்தா ஒரு ஹோம்லி கிராமத்து அம்மா, அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காரு. எல்லாரும் தியேட்டர் வரணும், ஃபேமிலியோடு வரணும், படத்தை பார்க்கணும். நன்றி. நமஸ்காரம். இந்த பேர் ஸ்ருதி குஞ்சுமன். ഞാൻ ഫിലിമിൽ വരാൻ കാരണം സൈനു സാർ തന്നെയാണ്. സാർ ഒരു ദിവസം എന്നെ വിളിച്ചു, മോളെങ്ങനെ ക്യാരക്ടറുണ്ട്, ക്യാരക്ടറിൻ്റെ പേര് ചെമ്പവം എന്നാണ്. സാർ ചോദിച്ചു വരാൻ പറ്റുമോ എന്ന് ചോദിച്ചു. അപ്പോൾ അതിന് തന്നെ സാറേ, ഞാൻ അന്നേരം പറഞ്ഞ ഭയങ്കര ലക്കിയാണെന്നാണ് എനിക്ക് തോന്നുന്നത്. കാരണം എൻ്റെ പേരായിട്ട് വന്നിരിക്കുന്നത് സാറാ, പിന്നെ പറയേണ്ട കാര്യമില്ലല്ലോ. അതുകൊണ്ട് ഞാൻ ഞാൻ ഭയങ്കര ഹാപ്പിയാണ്. പിന്നെ അതുപോലെ രാമൻ സാറ്, സാറിനെ കുറിച്ച് പറയേണ്ട കാര്യമില്ല. സാറ് ഞങ്ങളുടെ കൂടെ കട്ടയ്ക്ക് സപ്പോർട്ട് നിൽക്കണം സാറാ. പിന്നെ ഞാൻ പറയാം സാറ്, എല്ലാവരും പിന്നെ എനിക്കൊന്നും പറയാനില്ല. സത്യം പറഞ്ഞു എനിക്കൊന്നും പറയാൻ പറ്റത്തില്ല. എല്ലാവർക്കും നന്ദി, നമസ്കാരം.